பாபிஸ் வ்ளாக். இன்னைக்கு என்ன ரெசிபி செய்து காட்ட போற அப்படின்னா, ஒரு சப்பாத்தி பூரி பொரோட்டா எல்லா இதுக்குமே எடுத்துக்கக்கூடிய ஒரு சைடிஷ் தான். காலிஃப்ளவரும் பட்டாணியும் வச்சு ஒரு கிரேவி செய்ய சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது இது. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம இது வந்து காலிஃப்ளவர் நம்ம ஃப்ரை பண்ணி தான் நம்ம இதுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ அது எப்படி செய்யலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு கிச்சன்ஸில் செய்து காட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கு முந்தி நீங்கள் என்னோட சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல காலிஃப்ளவரையும் பட்டாணியையும் நான் கொஞ்சம் நேரம் ஹாட் வாட்டரில் போட்டு நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் போல் ஹாட் வாட்டரில் இருக்கட்டும். பட்டாணி வந்து நான் ஏற்கனவே பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஜில் வாட்டரில் கோல்ட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். அது வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தது ஃப்ரோசன் பட்டாணி. இன்னும் கொஞ்சம் நேரம் அது ஹாட் வாட்டர்லேயும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பட்டாணி வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். காலிஃப்ளவர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பேனில் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். நம்ம காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும், அதனால் நான் ஒரு 4 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் சூடானோன்னே நம்ம ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்தோம்ல அந்த காலிஃப்ளவரை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா அந்த ஆயிலில் இதாகிற மாதிரி நல்லா மூடி மூடி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயம். அதுவும் அது கூடவே தக்காளியும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே மாதிரி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். எடுத்து நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தே அரைச்சிக்கலாம். நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நம்ம ஒன்றாவே சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், இது காலிஃப்ளவர் நம்ம அப்படி ஒவ்வொரு பக்கமாக அதை பரட்டி பரட்டி விட்டு நல்லா அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலிஃப்ளவர்லேயும் கொஞ்சம் உப்பு பிடிச்சிக்குவோம். அதுக்காக தான் நான் கொஞ்சம் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சோன்னா நமக்கு சீக்கிரமே நல்லாவே ஃப்ரை ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு இதுக்கு மாற்றிட்டு இதே இதிலவே நம்ம இப்போ கிரேவி வைக்கலாம். இப்போ நல்லாவே இது ஃப்ரை ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் எடுத்தோம்ல அதே பேனை தான் நான் திருப்பி அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே எண்ணெய் தான், நம்ம வேறு எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்கலை. அந்த காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் தான் நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகும் அந்த ஜீரகமும் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சோம்ல அந்த மசாலா சேர்த்துக்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மூணையும் நல்லா சேர்த்து இப்போ நல்லா அந்த தக்காளி வந்து கொதிக்கும், ஒரு மாதிரி தெரிக்கும். அதனால் மூடி வச்சு வச்சு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதை வந்து கலர் நல்லா மாறி நல்லா சுண்டி வந்துடும், நல்லா வதங்கி வந்துடும். அதனால் மூடி வைங்க, இல்லைன்னா சுற்றி எல்லாமே தெரிச்சிரும். இப்போ நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நல்லாவே இப்போ கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் தக்காளி வந்து நம்ம அரைச்சி வெங்காயம் தக்காளி சேர்க்குறதுனால எப்படி இருந்தாலும் வெளியே தெரிக்கும். அதனால் மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வெளியே தெரிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே அதில் இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம இப்போ இதில் சேர்க்குற மசாலா எல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக தனியாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். தனியா காரத்துக்கு நம்ம வத்தல் தூள் 1 ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதுமே 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா அந்த மசாலா அரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்ததில் ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா அந்த மசாலா வந்து கீழே ஓட்டும். அதுக்காக தான் போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சோன்னா சுற்றி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். கொஞ்சம் நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு மசாலா கொஞ்சம் பாலிஷ் ஆன மாதிரி தெரியும், கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்த பிறகும் கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
ஒரு 2 நிமிஷம் அதே மாதிரியே மூடி வச்சுருங்க. அப்புறம் அந்த பட்டாணி வந்து அந்த மசாலோட நல்லா சேர்த்து நல்லா வெந்துக்கும். இப்போ நம்ம அதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் நல்லா பட்டாணி மசாலோட நல்லாவே சேர்ந்து வெந்திருக்கும். நல்லா வாசனையும் இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம்ல காலிஃப்ளவர், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த மசாலா எல்லா இதுலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் இப்போ நல்லா அந்த மசாலா வந்து காலிஃப்ளவர் பட்டாணி எல்லா இதோடையும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்தளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த மிக்ஸியில் வந்து கலவன தண்ணி கொஞ்சம் மீதி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தாலும் அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இப்போ கிரேவி வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் உப்பு காரம் கூட நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கணும் நம்ம, ஏன்னா காலிஃப்ளவர்லேயே நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம், அதே மாதிரி மசாலையும் நம்ம சேர்த்துருக்குறோம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். எனக்கு இது வந்து சப்பாத்திக்குங்கிறனால கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நம்மளை இப்போ கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா அது நல்லா காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாம் அந்த மசாலோடு சேர்த்து நல்லா செட் ஆகி வரும். கொஞ்சமாக கரம் மசாலத்தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன். அது ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது நம்ம ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது சப்பாத்தி பூரி எல்லா இதுக்குமே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் நல்லா கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காகவே. இப்போ நம்ம இதில் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மல்லியலையும் நம்ம இதில் தூவிட்டு அப்படியே மல்லியில் போட்ட பிறகும் திருப்பியும் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கிரேவியெல்லாம். இப்போ 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும், நான் 2 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் இப்போ அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், உடனே ஓப்பன் பண்ணலை. இப்போ எந்த கிரேவி ஐட்டம் நம்ம பண்ணோன்னா ஆஃப் பண்ண உடனே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருந்து சர்வ் பண்ணும்போது எடுத்தோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரி எல்லா இதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.